சென்னை கிறிஸ்தவ கல்லூரி சார்பில் விமான நிலைய வணிக வளாகத்தில் நடைபெற்ற சமூக விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் பொதுமக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். சென்னை விமான நிலையத்தின் அருகே அமைந்துள்ள ஆரஹப் வணிக வளாகத்தில் சென்னை கிறிஸ்தவ கல்லூரியின் ஊடக தொடர்பியல் துறையைச் சேர்ந்த மாணவர்கள் டோஸ் 180 என்ற சமூக விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொண்டனர். மக்களை கவரும் வகையில் பல்வேறுபட்ட விளையாட்டு நிகழ்ச்சிகள், ஆடல் பாடல் உள்ளிட்ட மகிழ்ச்சியை தூண்டும் செயல்பாடுகள் இதில் இடம்பெற்றன. சமூக உறவுகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாகவும் இந்த மக்கள் தொடர்பு பிரச்சார நிகழ்ச்சி அமைந்திருந்தது. இதில் அந்த பகுதி மக்கள் திரளானோர் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். இதில் நடிகர் மகத் ராகவேந்திரா, விஜே அபிஷேக் ராஜா, சமூக ஊடக பிரபலங்கள் அருண் மற்றும் அரவிந்த் உள்ளிட்ட பலர் பங்கேற்று சிறப்பித்தனர். இந்த மக்கள் தொடர்பு பிரச்சாரம் வரும் 10ஆம் தேதி வரை நடைபெறும் என சென்னை கிறிஸ்தவ கல்லூரியின் ஊடக தொடர்பியல் துறை தெரிவித்துள்ளது. மற்றபடி வந்து காலை கிளம்புறோம், மெட்ரோல ஏறுறோம், ஆபீஸ்ல போய் இறங்குறோம். அது வரைக்கும் பக்கத்துல யார் இருக்கா, எதிர்த்த யார் இருக்கான்னு யாருக்குமே எதுவுமே தெரியறதில்ல. அப்படியே ஒரு ரோபோட் மாதிரி மொபைல் பார்த்துட்டே போறோம், இல்ல பேப்பர் பார்த்துட்டே போறோம், ஒரு புக்கை படிச்சுட்டே போறோம். ஸ்மைல்ன்றது வந்து யங்ஸ்டர்ல இருந்து ஓல்டு பீப்புள் வரைக்கும் வந்து ரொம்ப கம்மியாயிட்டு தான் இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து இந்த ஒரு டிஜிட்டல் ஃபாஸ்ட் பேசிங் வேர்ல்ட்ல வந்து ஸ்மைல்ன்றது வந்து ஹாப்பினஸ்ன்றதும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா தான் பாக்குறேன். ஒரு ஸ்மைல், ஒரு ஹாப்பினஸ்ன்றது வந்து எப்பவுமே ஷேர் பண்ணும்போது தானே அதோட வேல்யூவே இருக்கு. நம்ம மட்டும் பார்த்து சரியா இல்லை, என்ன யூஸ், பக்கத்தில் இருக்கிற பேசி சரியா இல்லை தானே ஒரு யூஸே இருக்குது. ஸோ அந்த டைம்ல வந்து அந்த ஸ்மைல், அந்த ஹாப்பினஸ்க்கான வேல்யூவே குறையுது. நம்ம மட்டும் சும்மா மொபைல் பார்த்து செஞ்சுட்டு போறது, ஸோ பக்கத்துல கொண்ட பேசி சிரிச்சா இன்னும் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். 180ன்றது வந்து 180 டிகிரி ஸ்மைல், அதாவது ஸ்மைல் பண்றப்ப நம்மளோட லிப்ஸ் வந்து 180 டிகிரியில இருக்கும். ஸோ இதான் டோஸ் 180. ஸோ இங்க வந்து நிறைய ஈவெண்ட்ஸ், ஃபன் ஆக்டிவிட்டிஸ், மியூசிக்கல் சேர், டான்ஸ் ப்ரோக்ராம், கிளாஸ் ரூம், அந்த மாதிரி நிறைய பண்ணி ஆடியன்ஸை வந்து மகிழ்ச்சியா இருங்க, உங்களால உங்க ஒரு சிரிப்பால இன்னொருத்தவங்க சிரிக்க வைங்க அப்படின்ற இந்த மெசேஜை வந்து ஸ்ப்ரெட் பண்றதுதான் பேசிக்கா இந்த எங்க பிஆர் கேம்பெயினோட ஐடியா.